இங்க வரதுக்கு முன்னே உங்களால பேச முடியாதா? உங்களுக்கு வரதுக்கு முன்னே பேச முடியா? பேச முடியாதா? உங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. வா, என்னங்க இப்படி இருக்கீங்க? கைய தட்டி சேரணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்ன எத்தனாவது படிக்கிறீங்கன்னு கேட்டேன். எத்தனாவது படிக்கிறீங்க அஸ்வினி? பத்தாவது படிக்கிறாங்க அஸ்வினி. கர்த்தர் உங்களுக்கு சுகம் தந்தாரா? ஏசப்பா சுகம் தந்தாரா? சுகம் கொடுத்தாரா? சுகம் கொடுத்தாரா? கரங்களை தட்டி அவங்க அம்மாட்ட கொடுங்க. எத்தனை வருஷமா அவரால் அப்படி பேச முடியாது? 17 வருஷமா? ஐயோ, 17 வருஷமா வாங்க. இதெல்லாம் காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து அதாவது இவருக்கு கண்ணாடி போட்டா கூட பார்வை தெரியாதா? கண்ணாடி போட்டா கூட பார்வை தெரியாது. பார்வை தெரியாது. ஆனா இப்ப ஆண்டவர் தொட்டதுனால பார்வை நல்லா தெரியுது எனக்கு. என்னால பார்க்க முடியாது. ஒரு கண்ணால பார்க்க முடியுது. இப்போ ரொம்ப நல்லா இல்ல? இந்த கண்ணு தெரியாது உனக்கு? எத்தனை வருஷமா தெரியாது? 4 வருஷமா தெரியும். 4 வருஷமா? இப்ப என்ன தெரியுது உனக்கு? இப்ப நல்லா மாற்றம் தெரியுது. மாற்றம்னா இது எத்தனை? நம்பாத தோமா மாதிரி ஆட்கள் இருந்தா போய் தலையில குட்டியாவது சொல்லுங்க. இயேசு பெரியவர். ஆமே. உனவை யார் தொட்டது? இயேசப்பா. கண்ணடி கலத்து நீ முதல்ல அதாவது நல்லா கவனிக்கணும். 4 வருஷமா அவனுக்கு இந்த ஒரு கண்ணு சுத்தமா தெரியாது. அவனுக்கு கண்ணாடி கொடு, கண்ணாடி கொடு. அவனுடைய ஸ்பெக்ட் பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியுது இந்த வித்தியாசம்? இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்க தெரியுதா? இதுல பயங்கரமான பவர் லென்ஸ் போட்டிருக்கு. ஆமாம் சொல்லுங்களேன். ஆனா என் அப்பா தொட்டா பக்கத்துல உங்க குட்டி சொல்லுங்க, தொட்டா சொல்லுங்க பாருங்க. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Amen. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா. கூட எந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்க? கோரமண்டல். எல்லா இடத்துலயும் சாட்சி சொல். ஆமே. என்னெல்லாம் தெரியுது போனாங்க? ஜனங்கள்? ஜனங்கள் தான் இருக்கிறாங்க அங்க. ஜனங்கள்லாம் தெரியுது. ஆமாம் சொல்லுங்களேன். குறை மட்டும் நமக்கு தெரியக்கூடாது. ஆமாம், மற்றது எல்லாம் தெரியுது. மக்களை பார்த்து நல்லது தெரியட்டும். ஆமாம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீரையாய் நிற்குமோ? உட்கார்ந்து போங்க. அப்படி உட்கார்ந்தே கொடுக்கும். அழியாத செல்வம் நீரத்தின் செல்வம் எல்லாம் நீரையாய் நிற்குமோ? Yes, from the league of power.
எனக்கு உங்க வீட்டா யாரும் இல்லப்பா. கர்த்தரே வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்திப்போம். கர்த்தர் சொன்னார், இந்த கூட்டத்திற்காக அவனுடைய சமத்துல நான் தேவ சமத்துல ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களை இந்த வருஷத்துல எல்லா ஜனங்களை பார்க்கணும், அதாவது மற்ற ஜாதிகளை பார்க்கணும், என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒன்ன, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும், உன் பட்டணத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும், உன் திருச்சபில எத்தனையோ நூறுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், ஒன்ன கர்த்தர் இந்த வருஷத்துல நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒன்ன, இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாய், உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நாட்களாய், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நாட்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். புரிஞ்சவங்க கைகளை கட்டி வராமன்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். சுற்றில எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பின்னால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனா அந்த ஆயிரத்துல உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீ இருக்கிற பட்டணத்துல, தேசத்துல இருக்கிற பகுதிகளில், சபையில உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் ஆசையோடு இருக்கிற உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்னதான் சொல்றாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவில் உன் பேரை போட்டுக்கோங்க. எத்தனை பேர் போட போறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்றாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். சரி, என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்து சொல்றாரு? நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர். எல்லாம் ஆசையோட எனக்கு நேரம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்லா இருக்கும்னா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து, ஆமென் சொல்லுங்களேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்களோரும் அறியும்படி. அதாவது உன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள், ஆமென் சொல்லுங்களேன், உன்னை சுற்றில் இருக்கிற சத்துருக்களோ, அது உன்னுடைய குடும்பமோ அல்லது யாரோ, உன்னுடைய உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இன்று எல்லாரும் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்போ, இன்று, டுடே. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டுடே. ஆமென். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, எல்லாரும் கரங்களை பேசி சொல்லுங்க, சத்துருக்களுடைய, ஆமென் சொல்லுங்களேன், கண்களுக்கு முன்பாக வாசிங்கம்மா, உன்னை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா கையை தட்டி
இன்னும் சந்தோஷமா கைய தட்டி உன்னை சுற்றில 1000 பேர் இருந்தால் உன்னை கர்த்தர்ந்த நாளில் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஸ்பெஷல் சொல்லுங்க. பார்க்கல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. 630,000 ஜனங்களை மோசே வழி நடத்தினார். ஆமென் சொல்லுங்களே. அதற்கு பிறகு யோசுவா வழி நடத்துறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றார், இத்தனை சலச்சம் ஜனங்கள் மத்தியில என் புள்ள உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமேன் சொல்லலாம். உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்தி தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை உன்னை இன்னைக்கு நினைக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோர்வுகளும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். பாடுகள் இல்லாத மனுஷன் கிடையாது, வேதனை இல்லாத மனுஷன் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். உபத்திரவம் இல்லாத மனுஷனும் கிடையாது. எல்லாத்துக்கும் பாடுகள் உபத்திரவம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கும், நல்லா கவனிங்க. எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு விசுவாசம் வரணும். அத்திமரம் துளிவிடாம போனாலும் கர்த்தர் யாம் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பாக்கெட்ல 5 ரூபாய் இல்லைனாலும் சொல்லு, கர்த்தர் யாம் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உன இந்த உலகமே வெறுத்து தள்ளினாலும் நீ சொல்லு, கர்த்தர் யாம் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தண்ணீர்களை நீ கடந்து போகும்பொழுது சொல்லு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அக்னியை நீ கடக்கும் போது சொல்லு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மனுஷன் தலைமையில ஏறி போகும்போது சொல்லு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பள்ளங்களை நீ கடந்து போகும்போது சொல்லு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது அழகா சொல்லுவார், நான் வானத்துக்கு ஏறினாலும் சத்தமா சொல்லுங்களேன், நீ அங்க இருக்கிறேன். நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீ அங்க இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எங்க போனாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எங்க போனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆமென். நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு சூழ்நிலை என்னாலும் சாதகமாவே இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமென். ஆமென். நீ போகிற பாதையில பயங்கரமான புயல் வீசலாம், நீ போகிற பாதையில பயங்கரமான காரியங்கள் நடக்கலாம். ஆனா உன்னே ஒண்ணு உனக்கு தெரியணும், நீ கடந்து போகும் பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொல்வார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன். ஆமென் சொல்லுங்களேன். என் அழகா சொல்வார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவன் இருக்கிறானோ இல்லையோ கர்த்தர் உன் கூட இருக்கிறா. உன் புருஷன் உன் கூட இருக்கிறானோ இல்லையோ கர்த்தர் உன் கூட இருக்கிறா. உன் பிள்ளைகள் உன்னை உன் கூட இருக்குதோ இல்லையோ கர்த்தர் உன் கூட இருக்கிறா. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உன் பேச்ச கேட்காம உன் பிள்ளைகள் தருதலையா சுத்துதா, நீ சொல்லு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் வரும், உன் பிள்ளைய கர்த்தர் உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவர்மார்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுவார், கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அழகா ஆண்டவர் யோசுவாவோடு சொல்ற, உன் கூட இருக்கிறத அறியும்படியாய். ஆமென். கர்த்தர் உன் கூட இருந்தா அடுத்தது என்ன நடக்கும்னா, உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நல்லா கவனிக்கணும், இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், இத்தனை வருஷம் நாங்க சபைக்கு போறோம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ வளரும் போது நீ எப்படி இருக்கிற? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீ கிறிஸ்துவுக்குள்ளோடு எப்பொழுது நீ இருந்தா, நிச்சயமாய் உன் வாழ்க்கை பழைய தரத்திரத்திலே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். உன் சாம்பல் சிங்காரமாய் மாறி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கையை தட்டியிருக்கலாமே. எத்தனை பேர் வாழ்க்கையில, ஒன்னே ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேர் வாழ்க்கையில இப்ப இருக்கிறத விட நாங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்க. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு பிரதர், எப்படியோ போயிடுச்சு. ஆனா இனி நான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீ மேன்மையா இருக்கணும்,
இந்த உலகத்துல எத்தனையோ சகல ஜாதிகளை பார்க்கிறோம், நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்னு சொல்றது மாத்திரம் ஒரு பிசாச வெக்கப்படுத்துற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். உண்மையா விசுவாசிக்கீங்களா? ஆமென். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எந்த வழியா கடந்து போனாலும் கவலைப்படாதுன்னு சொல்லுங்க பாக்க. ஆமென். முடி உண்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாய் ஒரு ஆன்சர் இருக்கு. ஆமென். நீ படுற பாடுகள்லாம் உன்ன ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போகிறது. ஆமென். இப்ப படுறீங்க பாத்தீங்களா, வேதனை, வெக்கம், துக்கம், அவமானம், நிந்தனை, நம்பின மனுஷன் துரோகம் பண்றது, நம்பனவே நம்ம குறமாய் பேசுறது, நம்பின மனுஷன் வாசல் அடைக்கிறது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உனக்காக இன்னைக்கு புதிய வாசலை திறப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் வாங்கூட இருக்கிறார். அதான் நல்ல கவனிக்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆண்டு அழகா சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறத அவர்கள் அறியும்படிக்கு. ஆமே. இனி என்ன, இனி எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அப்பா உங்கூட இருக்கிறத மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு காலம். ஆமே. உங்கிட்ட வம்புக்கு வந்தவன், உனக்கு துன்பத்தை உனக்கு உண்டாக்கணும் எல்லாம் உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு காலம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமே. இதுவரைக்கும் நீ அநேக காரியங்களை கண்டு நீ பயந்து நீ ஒடுங்கி கொண்டிருக்கலாம், பயந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா இனி உன்னை பார்த்து எல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு நேரம். சத்துருக்கள் உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நேரம். சத்துருக்களுடைய கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டிய நேரம். சத்துருக்களுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். எல்லா தடைகளும் மாற வேண்டிய ஒரு நேரம். கையை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஏம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி வரும் காலம்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பார்க்கும் போதே சொல்லுவான், இவன் சாதாரணமானவன் கிடையாது. ஐயோ, இவா சாதாரணமானவா கிடையாது. நாம சொல்லுங்கல்ல, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோ நீ யாருன்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அழகா இருக்கு பாருங்க. அவர்கள் எல்லாம் அறியும்படிக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் டுடே. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசம், இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போதே, நாளைய தினத்தை நீங்க பார்க்கும்போதே, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தினத இந்த உலகம் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க காதுக்குள்ள போய் சொல்லுங்க, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சந்தோஷமா சிரிச்ச முகமா. ஆமே. நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சிரிச்ச முகமா. ஏன்னா உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்டு அழகா சொல்ற, உன்னை மேன்மைப்படுத்த போற, நீ என்ன செய்யணும்? வாசிங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசி, இன்னைக்கு ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டர் உங்க கையில ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய அதிகாரம், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரம், உன் கடன் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம், உன் தரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம், உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்க எல்லா சூனிய வல்லமைகளையும் மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம், எல்லா கட்டுகளையும் அறுக்கக்கூடிய ஒரு அதிகாரம், எல்லா பிசாசின் வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். எத்தனை பேருக்கு வேணும் அந்த அதிகாரம்? வலிவ சகோதரர்கள் எல்லாம் கைகளை தட்டி, ஆண்டவர் இன்னைக்கு அந்த அதிகாரம். ஆமென். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து. ஆண்டவர் யோசுவாவை சொல்ற, நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன், அடுத்தது நீ செய், போய் கட்டளையிடு. ஆமென் சொல்லுங்களேன். நீ போய் நிக்கணும்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரன் எத்தனையோ அதிகாரத்தை கொடுத்தோம். சிலர் அதிகாரத்தை எப்படி பண்றாங்கன்னா, அடுத்தவனை கெடுத்து பேசுறதுக்கு அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ அவருக்கு மகிமையா நீ பயன்படுத்தும் பொழுது எல்லா யோர்தான்களும் இனி பிரிக்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், பிசாசுக்கு சாவு மணி அடிக்கிற ஒரு அதிகாரம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு அதிகாரம். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வரணும்? நீங்க பாத்தீங்க தானே, அந்த பையனுக்கு சுகமானது, அந்த ஊமை, அந்த பிள்ளை பேசினது. ஆமேன் சொல்லுங்களேன். இது எப்படி வந்துச்சு? அதிகாரம். ஆமென்.
ஆமென் சொல்லுங்களே. ஐயோ கூட்டம் நடக்குமோ நடக்காது, அது ரெண்டாவது, அது கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லமை போய் செய்ய வேண்டியதை செய்யும். எத்தனை பேர் அப்படி வாரன்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். வாரன்னு ஆசைப்படுறீங்களா? அந்த அதிகாரத்தை நான் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தணும் ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் ரொம்ப ஆசையோடு இருக்கிறீங்க, அந்த அதிகாரம் எனக்கு வேணும், இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்திக்கோங்க பாக்க. அந்த அதிகாரம் வேணுமா இன்னைக்கு? இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இத்தனை வருஷம் அபிஷேகத்தை பெற்றேன், இத்தனை வருஷம் பெருசா பண்ணுவேன், அதெல்லாம் மேட்டர் இல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் செய்யலன்னா இனிமையாவது செய்யன்னு சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கையை கொடுத்து சிரிச்சுட்டு சொல்லுங்க, இதுவரைக்கும் செய்யலன்னா இனிமையாவது செய். ஆமென். அதிகாரத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு, போய் கலக்குங்க இந்த தேசத்தை. ஆமென். இன்னைக்கு அந்த அபிஷேகம் உங்க மேல கிரியை செய்ய போகும், அந்த வல்லம் உங்க மேல கிரியை செய்ய போகும். இந்த பிரதர் மைக் மைக் பிடிக்கிறார் தானே, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க கூட்டத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். 6 மாசமா என்னுடைய நம்பரை தேடிட்டு இருந்தாரா? ஆமென் சொல்லுங்களேன். எப்படியா கண்டுபிடிச்சிட்டார் ஒரு வழியா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஆண்டவர் அங்கிருந்து கொண்டு வந்து, ஆமென், தேவ சமூகத்துல எனக்கு ஏதாவது ஒரு கிருபை வேணா. ஊழியம் செய்யற மனுஷன் பயங்கர போராட்டம் ஊழியத்துல, ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னு ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியா? விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை மகனுக்கு கொடுத்து புறப்படும் பொழுது வேறு மனிதனாய் கத்தர் மாற்றி அனுப்பத்தக்கதாய் எல்லா கரங்களை உயர்த்தி இந்த மகனுக்கு நேராக நீட்டி, எப்படி ஒரு யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரோ, இவ்வளவு ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை நிக்க வச்சிருக்கிறார்னா, உன்னை கொண்டு கர்த்தர் சாதாரணமான காரியங்களை அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யத்தக்கதாய் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து, அடைய கிருபை உன்னை நிரப்பி, அடைய வல்லமை உன்னை நிரப்பி, அடைய அபிஷேகத்தின உன்னை நிரப்பி. Lord, send your anointing, send your anointing. பால் கந்தேரே போய் சட, பாப்போ சட. வேற யாருக்கு வேணும் அந்த அபிஷேகம்?